இடங்களில் குடியிருப்பவர்களை குத்தகை விவசாயிகளை அச்சுறுத்தி கைது செய்து ஜாமீனில் வெளிவர முடியாதபடி கொடூர அறநிலையத்துறை சட்டத்தை திரும்ப பெற கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் நடைபெற்றது. தமிழ்நாடு அனைத்து சமய நிலங்கள் பயன்படுத்துவோர் சங்கத்தின் சார்பாக அதன் மாநில குழு உறுப்பினர் செல்வம் அவர்களின் தலைமையில் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் சாமி நடராஜன் அவர்கள் சிறப்புரையாற்றினார். தமிழகம் முழுவதிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கோவில் மடம் அறக்கட்டளைக்கு சொந்தமான இடங்களில் பல தலைமுறைகளாக அடிமனை வாடகைதாரர்களாகவும் குத்தகை சாகுபடி செய்யும் விவசாயிகளாகவும் திருகடை வைத்திருப்பவர்களாகவும் உள்ளனர். இவர்களுக்கு நியாய வாடகை என்ற பெயரில் பல மடங்கு வாடகை கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் உயர்த்தப்பட்ட தொகையினை கட்ட இயலாதவர்களை அறநிலையத்துறையின் சட்டப்பிரிவுகள் 78, 79 மற்றும் 79B ஆகியவற்றை பயன்படுத்தி இடங்களை விட்டு வெளியேற்றுவது, வீடுகளை பூட்டி சீல் வைப்பது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் நியாய வாடகை என்ற பெயரில் அநியாய வாடகையை வசூலிக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையுடைய தமிழக சட்டப்பிரிவு 79B ஐ திருத்தி தமிழக சட்டமன்றத்தில் புதிய சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த புதிய சட்டப்பிரிவின்படி குற்ற வழக்கில் கைது செய்து ஜாமீனில் வெளிவர முடியாத வகையில் சிறையில் அடைக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் துறை சார்ந்த அதிகாரிகள் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் புகார் கொடுக்கலாம் என்கின்ற இந்த புதிய சட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு எதிராக இந்த சட்டம் பயன்படுத்தக்கூடிய ஆபத்து உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இலவச வீட்டு மனை பட்டா கொடுப்பதற்கு கடந்த ஆட்சியில் வெளியிடப்பட்ட அரசாணை 318 உடனடியாக செயல்படுத்த வேண்டும். அதே போல சென்னை போன்ற பெருநகரங்களில் அநியாய வாடகைய தரை வாடகையில் இருக்கக்கூடிய அடிமனை வாடகைகளுக்கு உயர்த்தி இருக்கக்கூடிய அந்த வாடகையெல்லாம் குறைக்கணும். புதிய அரசாங்கம் வந்து கோயில் இடத்துல குடியிருக்கக்கூடிய இந்த பயனாளிகளுக்கு வாடகை நிர்ணயம் பண்ணுவதற்கு புதிய குழு அமைக்கணும்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்து 5 மாதங்கள் கடந்த பின்போ இன்னும் அந்த குழு அமைக்கப்படல. உடனடியாக வாடகையை நிர்ணயம் பண்ணுவதற்கு புதிய குழுவை அமைக்க வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்னைக்கு தமிழ்நாடு அனைத்து சமய நிலங்களை பயன்படுத்துவோர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு இது கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கொண்டு வந்திருக்கக்கூடிய பல லட்சம் பயனாளிகளை விவசாயிகளை அச்சுறுத்தக்கூடிய ஜாமீனிலே வர வெளியே வர முடியாத ஒரு சட்ட திருத்தத்தை 79B கொண்டு வந்திருக்கிறத வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் இந்த புதிய சட்ட திருத்தத்தை உடனே திரும்ப பண்ணுங்கிறதுக்காக தான் அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு போகணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் தலையிட்டு இந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். எனவே அரசாணை 318க்கான தடையை சட்ட ரீதியாக நீக்கி ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்குவதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு அனைத்து சமய நிலங்களை பயன்படுத்துவோர் பாதுகாப்பு சங்கம் வலியுறுத்தியுள்ளது.